வணக்கம் வணக்கம். இன்றைக்கி பாண்டி பொண்ணு சேனலில் செட்டிநாடு ப்ரௌன் வறுவல் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அடுத்ததாக காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மூணு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். காஞ்ச மிளகாய் தூள். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க இறால் சேர்த்துக்கலாம். கலந்து நல்லா வெந்து வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இறால் இப்போ நல்லா தண்ணி விட்டுட்டு வருது பாருங்கள். இந்த தண்ணி சுண்டுற வர நம்ம வெயிட் பண்ணணும். பூண்டு, மிளகு ரெண்டும் மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி இடித்து போடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். வந்து மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம போட்ட மிளகு, பூண்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து தண்ணியும் ஊற்றிட்டு ஏன்னா நல்லா சுண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். செட்டிநாடு சமையல்னாலே மிளகு தான் வந்து அதிகமாக போடுவாங்க. நீங்கள் மிளகு எந்த அளவுக்கு இதில் போடுறீங்களோ, நம்ம நார்மலாக செய்கிற இறால் விந்தாலிக்கும் இதுக்கும் அப்போ தான் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாண்டி பொண்ணு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.